உக்ரைன் நாட்டிற்கு படிக்கச் சென்ற தமிழக மாணவர் ஒருவர் உக்ரைன் நாட்டு இராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பங்கேற்றுள்ளார். கோவை மாவட்டம் துடியலூரைச் சேர்ந்தவர் சாய் நிகேஷ் ரவிச்சந்திரன். இவர் கடந்த 2019 உக்ரைனில் உள்ள கார்கிவ் நேஷனல் ஏரோபேஸ் யூனிவர்சிட்டியில் விமானவியல் துறையில் சேர்ந்துள்ளார். தற்போது 4 படித்து வரும் சாய் நிகேஷ் உக்ரைன் நாட்டின் ஜார்ஜியா நேஷனல் லீஜியன் எனப்படும் அந்நாட்டு துணை இராணுவ பிரிவில் இணைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த இந்திய உளவு அமைப்பு தமிழக உளவுத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளது. கோவை துடியலூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள சாய் நிகேஷ் வீட்டை தமிழக உளவுத்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது சாய் நிகேஷ் இராணுவ உடையில் இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக சாய் நிகேஷ் பெற்றோரிடம் விசாரணை நடத்திய போது உக்ரைன் இராணுவத்தில் இணைந்து உள்ளதாகவும் இந்திய நாட்டிற்கு வர விருப்பமில்லை என அவர் தெரிவித்ததாக கூறியுள்ளனர். பள்ளி படிப்பு முதல் இந்திய இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற லட்சியத்துடன் வாழ்ந்துள்ளார் சாய் நிகேஷ். இந்திய இராணுவத்தில் வீரர் சேர்க்கையின் போது உயரம் குறைவாக இருப்பதால் 2 நிராகரிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2019 உக்ரைன் நாட்டில் உள்ள கார்கிவ் நேஷனல் ஏரோபேஸ் யூனிவர்சிட்டியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்துள்ளார். தற்சமயம் ரஷ்யா உக்ரைன் நாடுகளிடையே போர் நடந்து வருகிறது. ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையிட ஆர்வம் உள்ளவர்களை உக்ரைன் நாட்டு இராணுவத்தில் இணைத்து வருகிறது. இந்த சமயத்தில்தான் உக்ரைன் நாட்டின் துணை இராணுவ படைப்பிரிவான ஜார்ஜியா நேஷனல் லீஜியன் எனும் படைப்பிரிவில் சாய் நிகேஷ் ரவிச்சந்திரன் இணைந்துள்ளார். இந்திய இராணுவத்தில் வீரராக சேர வேண்டும் என்ற கனவு உக்ரைன் நாட்டில் நிறைவேறியுள்ளது. போரினால் ஏராளமான மாணவர்கள் தாய்நாட்டிற்கு திரும்பி வருகின்றனர். இந்த சூழலில்தான் இராணுவ வீரராக வேண்டும் என்ற கனவில் இருந்த சாய் நிகேஷ் உக்ரைன் இராணுவம் வாய்ப்பு தந்துள்ளது. இராணுவ வீரனுக்கு போர்க்களமே பெருமை என கருதி உள்ள சாய் நிகேஷ் லட்சிய கனவு தற்போது உக்ரைன் இராணுவத்துடன் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக நிறைவேறியுள்ளது. எனினும் இந்தியா ரஷ்யாவின் நட்பு நாடுதான். இதனால்தான் இந்திய உளவுத்துறை தமிழக உளவுத்துறையை முடுக்கிவிட்டுள்ளது. இராணுவ வீரனாக வேண்டும் என்ற லட்சியத்துடன் வாழ்ந்த சாய் நிகேஷ் கனவு போர்க்களத்தில் நனவாகியுள்ளது. எந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும் என்ன, இனி மீடியாவில் கொஞ்ச நாளைக்கு நிகேஷ் தான் ஹீரோ.